ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக போட்ட இது எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவோட பார்ட் டூ இருக்குது, அதை நீங்கள் போய் பார்க்கலனா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் கேட்ட அனிமேஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அது எல்லாமே ஷார்ட் ரிவ்யூஸாக தான் இருக்க போது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்பூன். இந்த அனிமையோட ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், ஷோனன். இந்த அனிமையோட பிளாட் எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோ ஹச்சிகன் யூகோ, அவரோட ஸ்ட்ராங் ஃபோர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடிங்கு. இவருக்கு அந்த படிக்கிறதுல இருக்கிற அந்த திறமையினால எந்த ஸ்கூலுக்கு போனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ஒரு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிட்டு செலக்ட் ஆகிட்டு அங்கே போகிறாரு. பட் அங்கே போயிட்டு பார்த்தா தான் தெரியுது அது நார்மலான ஒரு ஸ்கூல் கிடையாது, அது ஒரு அக்ரிகல்ச்சரல் ஸ்கூல் அப்படின்ட்டு. அந்த ஸ்கூலில் இவரை தவிர மீது எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபார்மர்ஸோட பசங்க பொண்ணுங்களாக தான் இருக்காங்க. அதனால இந்த ஹார்ட் ஒர்க்ஸ்க்கு அவங்க ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டு தான் இருக்காங்க. இவரால் அந்த நார்மலான லைஃப்லேருந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்க்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சா, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரா, வேற என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த அனிமே பார்க்கணும். ஒரு ஃபன்ஃபில்டான அனிமே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அனிமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. இந்த அனிமேல மொத்தம் ரெண்டு சீசன்ஸ் இருக்குது, பட் டபுளாக அவைலபிளாக இல்லை. போர் அடிக்காமல் போகும், அப்படியே விவசாயத்தை பற்றி சிலதை கற்றுக்கிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டாக்சி. இந்த அனிமே ஸ்ப்ரிங் 21 தான் வந்துச்சு. இந்த அனிமையோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி. இந்த அனிமே கொஞ்சம் மாறுபட்ட அனிமே. அப்படியே நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட பிளாட் நடக்கிறதே ஒரு அனிமல் வேர்ல்டில். ஆமாம் கைஸ், இதில் இருக்கிற எல்லாருமே அனிமல்ஸ் தான். நம்ம ஹீரோவும் ஒரு அனிமல் தான். என்னடா இது குழந்தைத்தனமான அனிமேவாக இருக்குமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அடுத்தது என்னடா நடக்க போகுது அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு மிஸ்ட்ரி அனிமே தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக்கை கொடுக்கும். எப்போவுமே ஹியூமன்ஸே பார்த்துட்டு இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும். நம்ம ஹீரோ பேர் ஒடக்காவா, அவர் ஒரு டாக்ஸி டிரைவர். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது, தேவைப்பட்டால் மட்டும்தான் யாரு கூட வச்சு பேசுவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவர் டாக்ஸி டிரைவரில் அதனால் நிறைய பேர்த்த சந்திப்பார்ல. இவருக்கும் இவர் சந்திக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு சின்ன அனிமே தான், மொத்தமாகவே 13 எபிசோட்ஸ் தான். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அச்சிகோச்சி. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் டு பிளேஸ். இதோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ், காமெடி, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், எக்ஸெட்ரா. இந்த அனிமேக்கு பிளாட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. நம்ம ஹீரோ அப்புறம் அவரோட 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு என்னென்னலாம் ஃபன்னு பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த அனிமேவே. அந்த ஃபன்னு கூட அப்படியே ரொமான்ஸ் அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூமெண்ட்ஸ் எல்லாம் சிலதை எடுத்து போட்டு அப்படியே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஜாலியாக கொடுத்துருக்காங்க. இந்த அனிமே உங்களுக்கு போரே அடிக்காது. மொத்தமே 12 எபிசோட்ஸ் தான். எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சோன்னே தெரியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஜானரில் அனிமே பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வைஸ் மேன்ஸ் கிராண்ட் சைல்டு, இல்லை மேஜிஸ் கிராண்ட்சன், இல்லை ஃபிலாசபர்ஸ் கிராண்ட்சன் அப்படின்னு இந்த அனிமேக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்குது. உங்களுக்கு எந்த நேம் பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. இதோட அனிமே நான் டைரெக்டாக பார்க்கல, ஃபர்ஸ்ட் மேங்கா தான் படித்தேன், அதுக்கப்புறம் தான் இதோட அனிமே பார்த்தேன். இது கிளாசிக்கான ஒரு இசைக்காய் அனிமே. இசைக்காய் அனிமேனாலே என்னென்ன ஜானர் இருக்கும், ஆக்ஷன், ஃபேண்டசி, மேஜிக், காமெடி, அதையே நீங்களும் இதிலேயே ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ ஹியூமன் வேர்ல்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஃபேண்டசி வேர்ல்டுக்கு இசைக்காய் ஆகுறாரு. அங்கே மெர்லின் வால்ஃபோர்ட் அப்படின்னு ஒருத்தரால் எடுத்து வளர்க்கப்படுறாரு. அவர் சாதாரண ஆளில் ஹீரோக்கெல்லாம் ஹீரோ, சேஜ் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் தன்னால் முடிஞ்ச அனைத்து மேஜிக் கலைகளையும் இவருக்கு சொல்லித்தராரு. நம்ம ஹீரோக்கு எர்த்தோட பாஸ்ட் மெமரிஸ் இருக்கிறதுனால அந்த மேஜிக்கை இன்னும் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர். மெர்லின் நம்ம ஹீரோக்கு என்னென்னமோ சொல்லிக் கொடுத்தாரு, ஆனால் காமன் சென்ஸை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாரு. அடுத்து இவர் வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல, நீங்களும் அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு ஷார்ட் அனிமே தான், வெறும் 12 எபிசோடு தான். டபுள்யூ அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அனிமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டூயூர்டர்னிட்டி. இந்த அனிமையோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர், ட்ராமா, ஷோனன் அண்ட் சூப்பர் நேச்சுரல். இது ஸ்ப்ரிங் 21 வந்த ஒரு அனிமே தான். இந்த அனிமையோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஆர்ப் வந்து எர்த்துக்கு வருது. அதனால் தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட உருவத்தை எடுத்துக்க முடியும். உருவத்தை மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட குணாதிசயத்தையும் சேர்த்து எடுத்துக்க முடியும். அது பூமிக்கு வந்தவொடனே ஒரு கல்லாக மாறுது. சில காலங்கள் போகுது, அப்புறமா ஒரு ஓனாயை பார்க்குது, அந்த ஓனாயோட உருவத்தை எடுக்குது. அப்படியே அந்த ஓனாயாவே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு பையனை பார்க்குது. அந்த இடத்துலையே அந்த பையன் மட்டும்தான் இருக்கான், அவன் மட்டும்தான் தனியாக வாழ்ந்துட்டுருக்கான். அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஒரு புது நிலப்பரப்பை தேடி போகிறாங்க. ஆனால் போனவங்க யாரும் இன்னும் திரும்ப வரல இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இப்போ அந்த பையனும் அந்த ஓனாய் உருவத்தில் இருக்கிற விசித்திரமான உயிரினமும் ஒரு பயணத்துக்கு ஆயத்தமாகறாங்க. அந்த இடத்துலேருந்து போனவங்களை தேடி, அவங்க பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சா, இங்கேருந்து இடம் பெயர்ந்தவங்களை கண்டுபிடிச்சாங்களா, அந்த மர்மமான உயிரினம் என்ன தான் பண்ணுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த அனிமையை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த அனிமையில் இது வரைக்கும் 12 எபிசோட்ஸ் வந்திருக்கு. நிஜமாகவே நல்ல அனிமே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அனிமேவும் கூட. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டூ யுவர் எட்டர்னிட்டி.
எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன அனிமே எல்லாமே சின்ன அனிமே தான். ரொம்ப சீக்கிரமாவே உங்களால முடிக்க முடியும் அந்த மாதிரி அனிமே தான் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், வின்லான் சாகா அப்டேட்டு ஒண்ணு, சீசன் 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எவ்வளவு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருந்தானுங்க. அதோட சந்தோஷத்துல இருந்தா அடுத்த நாளே ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ டிலே டு நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஏதாச்சும் அனிமே பற்றி நான் பேசணும்னு நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் பை பை.